ஹாய் நண்பர்களே, ஆத்திஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கொம்பு வச்ச சிங்கம்டா என்கிற படத்தை பற்றி. இந்த படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் சசிகுமார், மெடோனா செபஸ்டியன், சூரி, மகேந்திரன் அவர்கள், அருள்தாஸ் என்கிற பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு மியூசிக் தீபு நீனன் தோமஸ் கம்போஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் ஒஃபிஷியலாக 13 ஜனவரி 2022 ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த கொம்பு வச்ச சிங்கம்டா என்கிற இந்த படம் பார்த்தோம்னா, இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் சசிகுமார் வந்து ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவருடைய மகனாக இருக்கிறார். இவருக்கு 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த 5 நண்பர்களும் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினை இல்லாமக்கணும், அந்த ஊர் வந்து ஒத்துமையா இருக்கணும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய 5 நண்பர்கள். இந்த 5 நண்பர்கள்னால சில அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சில பிரச்சனை வருது. அதே மாதிரி சில ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கும் இந்த நட்புனால சில பிரச்சனைகள் வருது. அதனால அந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிரச்சனைனால இந்த நண்பர்களுக்குள்ளேயே வந்து ஒரு சண்டை வருது. அதுல 2 நண்பர்கள் வந்து சாவுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தேடுறாங்க. கடைசியா இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாரு, எதனால இதை பண்ணாங்க என்கிறதான் இந்த கொம்பு வச்ச சிங்கம்டா என்கிற இந்த படத்துடைய கதையா இருக்குது. இந்த படத்தை பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எங்கேயோ இந்த மாதிரியான ஒரு படம் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டு, அப்பதான் சுந்தர பாண்டியன் படம் எனக்கு நினைவஞ்சு. அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அதே ஸ்டைல தான் இந்த படத்தை கொண்டாந்து இருக்கிறான்னு தான் சொல்லணும். ஒரு பிட்ரேயல் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. ரொம்ப அழகான முறையில தான் இந்த கதையை கொண்டாந்து இருக்கிறாரு. ரொம்ப எங்கேஜ் இருக்குது. அண்ட் படத்துல காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல காமெடி, ரொம்ப நல்ல வர்க் ஆகிருந்துச்சு. படத்துல மியூசிக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஃபேமிலியா போயிட்டு பார்க்க இயலுமான ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 6.8/10 தருவேன். இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் ஆதிஃப். நன்றி. See you next time.